வெல்கம் டு ஆர் சேனல் சலீஷ் தந்தச்சி. நம்ம இன்னைக்கு சூப்பர் க்ளோயான ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் வித் ரெட் லிப் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் லிப், நான் ரொம்ப மிஸ் பண்ண ரெட் லிப்பர், கொஞ்ச நாள் ரெட் லிப் போடாமே இருந்தேன். ஸோ இன்னைக்கு ரெட் லிப் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ரெட் கலர் சாரி கட்டிட்டேன், கோல்டன் கலர் பிளவுஸ் இந்த தீபாவளிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எனக்கு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, நான் வந்து டெக்னிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப்புக்கு ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ரொம்ப சேஃபாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சதீஷ் தந்தச்சி. இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். நான் ஃபர்ஸ்ட் நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு டியூவி க்ளோவியான மேக்கப் டியூட்டோரியல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பேஸ் பண்ணால் எனக்கு டியூவியாக வேணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நல்லா நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். பேஸ் எப்போவுமே நல்லா மாய்ஸ்சரைசராக இருந்தால் தான் வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ NYB ப்ரைமர் எடுத்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன், எடுத்து ஃபிங்கர்ஸில் வார்ம் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் வந்து போ ஃபில் பண்ணணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணல, ஏன்னா இது ஒரு சிலிக்கான் ப்ரைமர், ஹோல் ஃபேஸில் அப்ளை பண்ண வேணாம். உங்களுக்கு எங்கே போஸ் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். அதுக்காக இப்போ NYB கன்சிலர் எடுத்து கலர் கரெக்டிங் கன்சிலர் இன் ஷேட் ஆரேஞ்ச். ஸோ இதை எடுத்து நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். நான் கலர் கரெக்டிங் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், கலர் கரெக்டிங் கன்சிலிங் அண்ட் ஹைலைட்டிங். இது நீங்கள் பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், போய் பார்க்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், பிளெமிஷஸ் இருக்கும், அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கலர் கரெக்டிங் பண்ணும்போது ஒரு ரூல் இருந்தால், நீங்கள் பண்ணுற கலர் கரெக்டிங் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா அந்த கலர் வந்து தெரியக்கூடாது உங்கள் ஸ்கின் மேலே. ஸோ இப்போ நான் ஆரஞ்சு கலர் கரெக்ட் பண்ணுறேன்னா என் ஸ்கின்ல வந்து ஆரஞ்சாக தெரியக்கூடாது, அப்போ தான் நீங்கள் கலர் கரெக்டிங் கரெக்டாக பண்ணிங்கன்னு அர்த்தம். உங்கள் ஸ்கின்ல இன்னொரு கலர் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட் நீங்கள் கலர் கரெக்ட் மட்டும்தான் பண்ணணும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம், என்னோடய பிக்மெண்டேஷன் போயிருக்கு, பட் எனக்கு ஆரஞ்சு கலரில் இல்லை, என்னோடய பிக்மெண்டேஷன்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் எஸ்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 5.2 எடுத்துக்கிட்டு இப்போ குட் வைப்ஸோட விட்டமின் B3 சீரம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப லைட்டான சீரம், இது என்னோடய ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் டியூவியாக க்ளோயாக இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இது மாதிரி எந்த சீரம் வேணால் அப்ளை பண்ணலாம், பட் லைட்டான சீரமாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஆகிடும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸால் வந்து ஃபேஸ் வந்து டாட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பயோயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் பயோயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி ஆயில் வச்சு ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா பிளெண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, நீங்களே பார்க்கலாம். இப்போ என்னோடய பேக் ஆஃப் த ஸ்பஞ்ச் எடுத்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து ஃபேஸில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் செட் ஆகணும். அதுக்காக இப்போ வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டட் ஏரியாஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் கன்சிலர் யூஸ் பண்ணுவேன், சரி இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் பேஸ்டாக இருக்கனால எனக்கு அங்கே இருக்க பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணி இன்னும் வந்து எனக்கு ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஒரு மேட் ஃபவுண்டேஷன் இது, அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நான் லிங்க்கும் தரேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எலிகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஃபான் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எப்படி ஹைலைட் பண்ணணுன்றத டீட்டெயிலான வீடியோ என்னோடய சேனலில் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹைலைட் பண்ண உடனே உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ்க்கு ஒரு டெப்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எப்பவுமே ஹைலைட் பண்ணுங்கள், இது மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறதா இருந்தால். டாஸ் லைட் நான் லூஸ் பவுடர் எடுத்து இது ஷேட் காஃபி, என்னோடய அண்டர் ஏரியா, என்னோடய டீ ஜோன் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோர் ஹேட், என்னோடய சின் இங்கெல்லாம் முக்கியமாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே தான் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ மேக்கப் அங்கே ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிறதுக்காக அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஹோல் ஃபேஸும் எனக்கு அப்ளை பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டியூவியான அந்த லுக் வேணும், அதுக்காக நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு மேட்டிஃபைங் லுக் வேணும்னா நீங்கள் ஹோல் ஃபேஸையும் பவுடரால் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ADS ஜெல் எடுத்து என் ஐப்ரோஸை ஸ்பாஸ் ஏரியாஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கும் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய நேச்சுரல் ஷேப்பையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த பியூட்டி கிளேஸ்ட் ஐஷேடோ பேலட் எடுத்து இதில் ஒரு வார்ம் ப்ரௌன் கலர், இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேலட், ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் எல்லாம்.
அதை எடுத்து என்னோடய ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சாஃப்ட் லுக்குக்காக வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஐஷேடை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக ஒரு நான் ரிவ்யூ வீடியோ போடுறேன். ரொம்ப அஃபோர்டபுளான பேலட், கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் ஐலிட்ஸை கன்சல்ட் பண்ணிக்கிறேன் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ தான் கலர் நல்லா பாப் ஆகும். நான் ஐஷேடுக்கும் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ என்னென்ன ஷேட் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு, ஸோ எல்லா டூல்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இப்போ இந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு டென்ஸான கன்சிலர் ப்ரஷ் மாதிரி எடுத்து அதில் வந்து ஐஷேடை வந்து பேக் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் பேக் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் ஐலிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன் ரெண்டு ஐஸ்லையும். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ, எவ்வளோ டார்க்காக வேணுமோ நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐலிட்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து ஈரமாக்கி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் கலர் நல்லா பேக் ஆகும். அதுக்காக உங்களுக்கு ஏதாவது நியூ டாபிக்ஸ், ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். இப்போ இந்த ரெட் ஷேட் எடுத்து, இந்த பிரைட் ரெட் ஷேட் எடுத்து நான் வந்து ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி அந்த ப்ரௌனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏன்னா ப்ரௌன் ஹாஷாக இருக்குது ஐலெட்ஸில். நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஷேடோட பிளெண்ட் பண்ணிங்கனால்தான் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு கிரேடியன்ட் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஐலுக்கு கூட ரெண்டு மூணு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில் நீங்கள். ஸோ அவுட்டர் கார்னரில் ஒரு வி மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஆல்மண்ட் ஐஸ், ஸோ எனக்கு வி மாதிரி கிரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு மாதிரி கோல்டனி ஷேட் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி ஃபிங்கர்ஸாலேயே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய சாரிலும் இது மாதிரி கோல்டன் கலர் வருது. ஸோ என் சாரிக்கு மேட்சாக இருக்கும். இப்போது அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லாஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன், என் வாட்டர் லைனில். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ரெட் ஷேட் எடுத்து இன்னும் என் லாஸ்ட் லைன் ஒட்டி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐ லுக் முடிஞ்சது. நான் இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டேஷனுக்காக வந்து ஒரு குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அந்த கலரை வந்து பேக் பண்ணுறேன். நான் எல்லைகள் ப்ரோ கன்சிலர் எடுத்து என் ஷேட் ஃபோன் ரிவர்ஸ் கான்ட்ரிங் பண்ண போகிறேன். ரிவர்ஸ் கான்ட்ரிங்னா என்னென்னா, நம்ம எப்போவுமே கான்ட்ரு பண்ணுற இடத்துக்கு கீழே வந்து ஒரு லைட்டான ஷேட் அப்ளை பண்ணி கான்டர் பண்ணுறது தான் ரிவர்ஸ் கான்ட்ரிங். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் யூஸ்வலாக இது வந்து டார்க் அண்ட் டஸ்கி ஸ்கின் பீப்புள் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இது பார்க்க நல்லாயிருக்கும். டைம் எடுத்து இதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் உங்களோட சீக்கில் வந்து ஒரு கான்டர் எஃபெக்ட் வரும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் கான்ட்ரிங். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டார்க்கான ப்ராடக்ட்லாம் வேணாம். நீங்கள் இது மாதிரி ஒரு லைட்டான ஷேட் வச்சு நீங்கள் கான்டர் பண்ணலாம். நீங்களே பார்க்கலாம் என்னோடய சீக் வந்து கான்டர் ஆயிருக்குது. ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். எனக்கு ரிவர்ஸ் கான்ட்ரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டாக. இப்போ ஃபேஸஸ் காஜல் எடுத்து என்னோடய அப்பர் லாஷ் லைன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எனக்கு விங் லைனர்லாம் வரல, ஜஸ்ட் நான் காஜல் அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்மோக் அவுட் பண்ணி விட போகிறேன். ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ ரெண்டு கண்ணையும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விங் லைனர் வேணும்னா நீங்கள் விங் லைனர் வரையலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஒரு பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை ஸ்மஜ் பண்ணி விட போகிறேன். அது பென்சில் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்மஜ் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் சென்ஷியல் மஸ்காரா ஃப்ரம் மேபிளின் எடுத்து நான் கோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேர்ள் பண்ணிக்கிறேன் லேஷஸை. கேர்ள் பண்ணிவிட்டு இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே ஃபால்சீஸ்லாம் அப்ளை பண்ணல. ஸோ மஸ்காரா நல்லா ஹெவியாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லாக்மி 95 லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிரிம்சன் சில்க் எடுத்து என்னோடய சீக்கில் அப்ளை பண்ண போகிறேன். லிப் அண்ட் சீக் டென்ட் நீங்கள் லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சீக்ஸ்லேயும் ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன் ஃபிங்கர்ஸாலேயே. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் ப்ரஷ் இல்லை ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கலர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, கலர் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நானே எனக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண ஸ்பஞ்ச் வச்சு நான் நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஹால் வீடியோ போட போகிறேன். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஸோ ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ மேபிளின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய சீக் போன் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடும் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு சீக் போன் வந்து லைட்டாக க்ளோயாக தான் இருக்குது, ஏன்னா வந்து நான் வந்து இந்த சீரம் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுனால. ஸோ நான் லைட்டாக மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் லைட்டாக, நோஸ் ஸ்டிப்பில் நிறைய அப்ளை பண்ணாதீங்க, நோஸ் ஸ்டிப்பில் க்ளவுன் மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஃபோர்ஹெட்டில் என்னோடய இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன், என் ஐஸோட இன்னர் கார்னர். ஸோ அப்போ தான் ஐஸ் வந்து கொஞ்சம் பாப் ஆகும்.
இப்போ லாக்மி 95 கிரிம்சன் செல்க் எடுத்தேன், லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட். ஸோ இன்னொரு ஷேடும் வாங்கினேன், பர்கண்டி லஷ். அதோட ஹால் வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு டீட்டெயில்டான இதோட ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ரெண்டு லிப்ஸ்டிக்கோட டீட்டெயிலாக ரிவ்யூ தானே. ஸோ ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்திருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சஜஸ்ட் சம்மச்சி. ஸ்டே டியூன் கைஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். பை பை.